வண்டலூர் வைத்தியலிங்கம் பெயர் பெற்ற சமையல்காரர் கல்யாணம் அந்த கார்த்திகை அவரை தான் சமையலுக்கு கூப்பிட்டாங்க மனைவி இழந்த அவரு தன்னோட அஞ்சு வயது மகள் ராதாவை அவர் சமையல் செய்ய போற இடங்களுக்கு எல்லாம் அழைச்சிட்டு போறது வழக்கம் அதனால அவங்க சாப்பாட்டுக்கு எந்தவித குறைவும் இல்லாம இருந்தது வேலைக்கு போகாத நாட்களில் மட்டும் அவர் தன்னோட வீட்டில் சமையல் செய்வாரு ராதா அவர் சமையல் செய்கிறத பார்த்துக்கிட்டே ஒழிய ஒரு நாளும் உதவ மாட்டா வைத்தியலிங்கத்தோட தங்கையோட மகன் கோபுவும் தன்னோட தாய் தந்தையரை இழந்து தன்னோட மாமாவோட ஆதரவுல இருந்து வந்தான் தாய் தந்தையர் இல்லாதவன அவன் மேலே இறக்கப்பட்டு வளர்த்து அவன் வளர்ந்து பெரியவனானதும் தன்னோட மகள் ராதாவை அவனுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தாரு கொஞ்ச நாட்கள்லேயே வைத்தியலிங்கம் இறந்தும் போனாரு அதுக்கப்புறம் அந்த வட்டாரத்து மக்கள் அவங்க வீட்டு விசேஷங்கள்ல சமையலுக்கு கோபுவைத்தான் கூப்பிட்டாங்க வேலைக்கு போகாத நாட்களில் அவனும் வைத்தியலிங்கத்தை போல வீட்லேயே சமையல் செஞ்சு வர ஆரம்பித்தான் வழக்கம் போல உதவி செய்ய முன் வராமலும் ராதா ஒரு வேலையையும் செய்யாமலும் சாப்பிட்டு இருந்தா அவ அப்படி சாப்பிட்றதோட இல்லாமல் கோபுவோட சமையலில் குற்றம் குறைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா உப்பு குறைவு காரம் அதிகம் அரைச்சமாவ இன்னும் கொஞ்சம் அரைச்சிருந்தா இட்லியும் தோசையும் நல்லா இருந்திருக்கும் உப்புமாவுக்கு என்ன பத்தாது தாளிக்கப்பட்ட கடுகும் உளுத்தம்பருப்பும் தீஞ்சிட்டுன்னு குறை சொல்லிக்கிட்டு இருந்தா இப்படியே அவ அவனோட சமையல்ல குற்றம் குறை சொல்லிட்டு வந்தாலே ஒழிய அடுப்பின் பக்கம் போனதே இல்லை கோபுவுக்கு இது தான் இருந்தது தான் சமைச்சு வச்சத நல்லா சாப்பிட்டுட்டு குற்றம் சொல்றாளேன்னு கோபு ராதா மேல கோவப்பட்டான் ஒரு முறை கோபுவோட பிறந்த நாள் வந்தது அன்னைக்கு அவனுக்கு எங்கேயும் சமையல் வேலை இல்லை அன்னைக்காவது ராதா சமையல் செய்வான்னு கோபு எதிர்பார்த்தான் ஆனால் அவளோ காலையில் எட்டு மணிக்கு தான் எழுந்தா அன்னைக்கும் கோபு தான் சமையல் செஞ்சான் ராதா வழக்கம் போல் சாப்பிட உட்காந்து அவன் செஞ்சு சமையலில் குறை சொல்ல ஆரம்பிச்சா பாயாசத்தில் இன்னும் கொஞ்சம் வெள்ளம் போட்டிருக்கலாம் ரசத்துல இன்னும் ஒரு முடி எலுமிச்ச பழம் பிழிஞ்சிருக்கலான்னு சொன்னோன்னு அவளோட சாப்பிட உட்காந்த கோபு சட்டுன்னு கோபமாக எழுந்திருச்சான் அவன் அவளை பார்த்து உனக்கு இன்னும் பேய் குணம் போகலையா போதும் போதுன்னு பொறுத்தா தலைக்கு மேலே போறியே இனிமேல் நான் உனக்கு சமைச்சு போட மாட்டேன் இங்கே பிசாசு போல உள்ள உனக்கு சமைச்சு போடுறதை விட காட்டுக்கு போய் பிசாசுகளுக்கு சமைச்சு போடுறது எவ்வளவோ மேல்னு சொல்லி கோபமா வீட்டை விட்டு வெளியில போனான் ஒரு நாளும் கோபு ராதாவை இப்படி கோபிச்சுக்கிட்டதே இல்லை அவன் வீட்டை விட்டு போறதை பார்த்து அவளும் எழுந்து வாசல் வர வந்தா ஆனா அதுக்குள்ள கோபு தெருமுனையே கடந்து போயிட்டான் அதை பார்த்து அவன் தகைச்சு போனான் வீட்டை விட்டு வெளியேறின கோபு கொஞ்ச நேரத்தில் காட்டு அடைஞ்சான் அவன் காட்டுக்குள்ள மெதுவாக நடந்துக்கிட்டு இருக்கப்போ ஏதோ கீச் கீச்சுன்னு சத்தம் வந்தோன்னே குரங்குகள் தான் அப்படி கத்துதான்னு திரும்பி பார்த்தான் ரெண்டு குட்டி பிசாசுகள் அவன் பின்னாடி வந்துக்கிட்டு இருந்தது அது எங்களுக்கு சமையல் செஞ்சு வைக்க வந்த சமையல்காரரே வருக வருகன்னு சொல்லி வரவேற்பது கோபு தைரியசாலி அதனால் பிசாசுகளை பார்த்து அவன் பயப்படலை அவன் நான் ஒன்றும் உங்களுக்கு சமையல் செஞ்சு வைக்க வரலை அது சரி நான் ஒரு சமையல்காரன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னு கேட்டான் அதுவும் சிரிச்சுக்கிட்டு அதுதான் எங்களோட சாமர்த்தியம் இன்னைக்கு இரவு எங்களோட தலைவர் மகளுக்கு திருமணம் நடக்க போகுது இந்த முறை சமையல் வித்தியாசமா இருக்கணும்னு எங்க தலைவர் நினைக்கிறாரு அதனால நாங்க ஒண்ணு அவர்கிட்ட அழைச்சிட்டு போறோம்னு சொன்னது அதுபடியே அதுங்க அவனை அழைச்சிட்டு போய் அவங்க தலைவர் முன்னாடி நிறுத்தினது அது அவங்க தலைவர்கிட்ட இவர் இந்த வட்டாரத்திலே புகழ்பெற்ற சமையல்காரர் கோபுன்னு சொன்னது அந்த தலைவனும் சமையல்காரரே இந்த கல்யாணத்துக்கு நீந்தான் முழு சமையலையும் செய்யணும் என்னோட சம்பந்திக்கு உன்னோட சமையல் பிடிச்சு போச்சுன்னா உனக்கு நிறைய பணம் கொடுக்குறேன்னு சொன்னது கோபுவும் பணம் கிடக்கட்டும் முதல்ல சமையலுக்கு வேண்டிய பெரிய பாத்திரங்கள் இருக்குதான்னு தெரியணும்னு சொன்னான் பிசாசு தலைவனும் நீ எவ்வளவு பெரிய பாத்திரம் கேட்டாலும் அது உடனே கிடைக்கும் ஆனால் நீ அதிரசமும் உளுந்து வடையும் ரொம்ப சிறந்த முறையில் செய்யணும் வடை ஒவ்வொன்றும் ஒரு முறம் அளவுக்கு கரகரன்னு இருக்கணும் அதிரசமும் அதே அளவுக்கு சுத்தமான நெய்யில செய்யப்பட்டதா இருக்கணும் அதை சாப்பிட்றவங்க அது போல அதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்ததும் இல்லை சாப்பிட்டதும் இல்லைன்னு சொல்லணும் தெரிஞ்சுதான்னு கேட்டான் கோபுவுக்கு அதை கேட்டப்போ தலையே சுத்திடுச்சு ஆனாலும் பிசாசுகள்கிட்ட அகப்பட்டாக்கிட்டு அது ஆட்டி வைக்கிறபடி ஆடிதானே ஆகணும் ஒரு வழியாக வடைகளையும் அதிரசங்களையும் தயாரித்து எடுத்து வச்சுட்டு அவன் இடத்துல படுத்தான் அவன் அறியாமலேயே அவனுக்கு தூக்கம் வந்துட்டு கல்யாணத்துக்கு பிசாசுகள் வர ஆரம்பிச்சது அது செஞ்ச ஆர்ப்பாட்டத்தில் கோபுவோட தூக்கம் களைஞ்சிது மணமகன் பிசாசும் அதிரசத்தோட வாசனையை பார்த்து அதில் ஒன்றை எடுத்து தின்னு பார்த்துது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி வடையையும் எடுத்து சாப்பிட்டது பிறகு அது தன்னோட மாமனார் பிசாசு கிட்ட இதெல்லாம் செஞ்சது யாரு ரொம்ப நல்லா இருக்கே எனக்கு நீங்கள் வேற எதுவும் கொடுக்க வேணாம் இதை செஞ்சு சமையல்காரரை உங்கள் பெண்ணோட எனக்கு சீதனமாக கொடுத்துடுங்கன்னு சந்தோஷப்பட்டு சொன்னது மாமனார் பிசாசும் அதோ அந்த தான் இதையெல்லாம் செஞ்சது அவனை என் பெண்ணோட உன்னோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னது அதை கேட்டுக்கிட்டு இருந்த கோபுத்தடிக்கிட்டான் இதென்ன புதிய சிக்கல்னு யோசிக்க ஆரம்பிச்சான் அப்போது அவனுக்கு ஒரு வழி தெரிஞ்சுது பல கல்யாணங்கள்லையும் கோவில்கள்லையும் அவன் கதா கலாட்சேபம் கேட்கறது வழக்கம் அனுமரோட மகிமையையும் அவரோட பெயரை சொன்னாலே பிசாசுகள் ஓடிடும்னு கதா கலாட்சேபங்களில் சொல்ல கேட்டிருக்கான் அதனால அவன் உடனேயே அனுமாரோட இன்னொரு பெயரான ஆஞ்சநேயா ஆஞ்சநேயான்னு கண்களை முடிக்கிட்டு உறக்க சொல்ல ஆரம்பிச்சான் அவன் அந்த பெயரை ஆயிரம் தடவை சொன்னதுக்கு அப்புறம் கண் விழித்து பார்த்தான் அங்க அப்போ ஒரு பிசாசு கூட இல்லை அவன் சமையல் செஞ்சு வச்சிருந்தது கூட பிசாசுகளோட மாயமா மறைஞ்சிட்டு கோபு மகிழ்ந்து போய் ஆஞ்சநேயா ஆஞ்சனேயான்னு உச்சரிச்சுக்கிட்டே அந்த காட்டில் இருந்து கிளம்பி தன்னோட வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தான் அப்போ தலை குனிஞ்சுக்கிட்டே ராதா வீட்டில் இருந்து எங்கோ கிளம்புறத பார்த்தான் அவன் அவகிட்ட எங்கே கிளம்பிட்டேன்னு கேட்டான் தலை நிமிர்ந்து பார்த்த ராதா ஆச்சரியத்தோட ஓ வந்துட்டீங்களா உங்களை தேடிக்கிட்டு தான் கிளம்புனேன் நீங்க எனக்கு சமைச்சு போடுறதுக்கு பதிலாக காட்டில் உள்ள பிசாசுகளுக்கு சமைச்சு போடுறது மேல்னு சொல்லிட்டு போனீங்களே அதனால் அங்கே போய் தேடி கண்டுபிடிச்சு அழைச்சிட்டு வரலான்னு தான் கிளம்புனேன்னு படபடன்னு சொன்னான் அதை கேட்ட கோபு பெருமூச்சு விட்டுட்டு இப்போ அந்த பிசாசுகளுக்கு சமைச்சு போடுறதை விட உனக்கு சமைச்சு போடுறதே மேல்னு உணர்ந்து திரும்பி வந்துட்டேன்னு சொல்லி காட்டில் தான் அடைஞ்ச அனுபவத்தை விவரமாக சொன்னான் அதை கேட்ட ராதா எனக்கு புத்தி வந்துடுச்சு இனிமேல் நீங்கள் ஒன்றும் நம்ம வீட்டில் சமையல் செய்ய வேண்டாம் அதை நான் செய்கிறேன் நீங்கள் வெளியிடங்களில் மட்டும் சமையல் செய்ய போய் வாங்கன்னு சொன்னான் கோபுவும் அதை கேட்டு மகிழ்ந்து போனா